ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நடக்கிற சின்ன விஷயம் ஃபியூச்சரில் பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும்ல, அதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸோ வெல்கம் டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது உங்கள் ரசிகன் புஷ்பா நடுத்துருவான், புஷ்பா நடுத்தரும். மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஜிபி முத்து ஒரு மரக்கடை வச்சிருந்தாரு. இவர் இதுக்கு முன்னாடி நிறைய பிசினஸ் பண்ணிருக்காரு, ஆனா எல்லாமே லாஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. இவருக்கு வீட்லயும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. இவர் ஆரம்பிச்ச பிசினஸ் எல்லாமே லாஸ்லயே போனதுனால இவர் எப்பவுமே வீட்லயே தான் இருப்பாரு. சோ இவங்க அப்பா அம்மா இவரை திட்டுறதுல இருந்து, இவருக்கு நாலு குழந்தைங்க வேற இருக்காங்க, சோ இவங்க வீட்டுக்கு பண கஷ்டம் வரைக்கும் இவருக்கு நிறையவே ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. இதனால இவருக்கு நிறைய சூசைடல் தாட்ஸ் கூட வந்திருக்கு. சரி, இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான் அவர் டிக்டாக் சைடு வராரு. சில டிக்டாக் பாட்டுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 10-15 வீடியோ போடுறாரு, அவ்வளவா யாருமே பார்க்கல. இவரோட வீடியோ கீழே பாத்தீங்கன்னா சில பேர் அவரை கலாய்ச்சி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக திட்ட ஆரம்பித்தார். அவரோட வீடியோலேயே அவர் திட்டுறது ரொம்பவே ஃபன்னியாக இருந்ததுனால நிறைய பேர் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவரோட டிக்டாக் வீடியோஸை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படியே ஜிபி முத்து சைடில் இருக்கிற நிறைய டிக்டாகர்ஸை கலாய்க்க ஆரம்பித்தார். இவர் வேடிக்கையாக பேசுறதுனாலே கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ஃபேன்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க. ஆனால் நிறைய பேர் இவரை கேவலமாகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் டிக்டாக் வீடியோஸ் அதிகமாக பண்ணுறதுனால இவருக்கு வீட்லேயும் ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் இவர் நிறைய தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தார். ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனதும் இவரோட கெட்ட நேரம் டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வர ஆரம்பிக்கிறாரு. இப்போது எக்கச்சக்க பேருக்கு இவர் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவே இருக்காரு. ஸோ இவருக்கு இருந்த அந்த சூசைடல் தாட்ஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணி அவரோட ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுனால வீடியோஸ் போட்டு ஆரம்பித்தவர் இன்றைக்கி நிறைய பேரோட ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்காரு. ஆனால் இவருக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி இன்னொரு ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நடந்திருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு ஸ்கூலில் நடந்த இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே கட் அடிச்சு யூடியூப்பில் சில டிக்டாகர்ஸோட வீடியோலாம் பார்த்ததுனால, அதுவும் அந்த டிக்டாகர்ஸ்லாம் நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால, அவங்க அம்மா அப்பா நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட போய் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிற நிறைய யூடியூபர்ஸ் மேலே நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கும்பலாக கிளம்புனாங்க. இவங்க ஒரு 4 லிஸ்ட் கொடுக்குறாங்க, அதில் நம்ம ஜிபி முத்து இருக்காரு. மற்ற டிக்டாகர்ஸ் மாதிரி இவர் இன்னும் மற்றவங்களை அப்யூஸ் பண்ணி எல்லாம் பேசலை. ஸோ ஜிபி முத்து அரெஸ்ட் பண்ணுறதுல ஒரு லாஜிக்கே இல்லை. நாம் நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை வாழ்க்கை, அது ஒரு மெல்லிசான கோடு. கோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போனோம், நஷ்டம் இது நஷ்டம் எல்லாம் துட்டுலாம் போய் லாஸ்ட்ல கொஞ்சம் மன கஷ்டம் வந்து ரொம்ப சங்கடப்பட்டேன். என்ன என் பிள்ளைகளுக்கு வந்து என்னாச்சுன்னா, ஒரு பண்டை வாங்கி கொடுக்க கூட என்ன பைசா இருக்காது, அந்த மாதிரி நிலைமையில ரொம்ப மோசமா இருந்தேன். அந்த நாள் இருக்குது அப்படி இருக்குது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு. நானும் வந்து சமாளிச்சு பார்ப்போம், வீடியோ போடுவோம் வாங்குவோம் எல்லாம் செய்வேன். இருந்தாலும் எனக்கும் ஒரு மனசு இருக்குல்ல, கண்டிப்பா அந்த ஆள் ஒரு 10 மணிக்கு மேலே கடையில் உட்காந்து ஒரு வீடியோ போட்டேன். ரொம்ப என்ன அதே வீடியோ போட்டு பிள்ளை நண்பர்களே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, பிள்ளை இருக்குது இந்த மாதிரி வீடியோ போட்டு இன்னும் இருக்குது. அதுபோக என் தம்பி பிள்ளைகள் தம்பி இறந்து போயிட்டான், தம்பி பிள்ளைகள் ரெண்டு இருக்குது, அந்த பிள்ளைகள் நான் தான் பார்க்கணும். அதனால இப்போ நம்ம வந்து நம்ம ஒழுங்காக இருந்து உயிரோடு இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே பார்த்த போட்டு. ஸோ ரொம்ப சாதாரணமாக இருக்கேன்.